வாழ்க வளமுடன். சுப்பிரமணிய அவர்களுக்கும் அப்பா அண்ணனுக்கு நன்றி. எங்கூட இந்த ஒரு வாரமாக இருந்த புது நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நான் அண்ணனை 2012 ஜனவரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் பர்சன் மீட் பண்ணேன். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு 96 வாஸ்து தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதெல்லாமே தப்புங்கிறது அண்ணனை சந்திச்சுக்க முடியாது. பட் அதை இயற்கையாக வந்து என்னுடைய நல்ல நேரம் வந்து யதார்த்தமாக டிவியில் பார்க்கும்போது எனக்கு இருந்த அதிர்ஷ்டம் அண்ணன் அதை காமிச்சது. அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷத்தில் ஃபஸ்ட்டு நிறையா பேசினா டைம் ரொம்ப ஆயிரும். பட் அதுக்கப்புறம் வந்து அண்ணன் சொன்ன பிரகாரம் சில மாற்றங்கள் பண்ணி வீடு மாறி போய் அந்த வீடு மாறினதுக்கப்புறம் நான் நிறையா விஷயத்தில் நல்லா நினச்சே பார்க்க முடியாத சந்தோஷத்தில் இருக்கிறேன். ஆனால் நான் பிஸ்னஸ் பண்ணும்போது நான் மாதம் 1 கோடி 2 கோடி பில் போட்டிருந்தேன். வருஷம் 5 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணேன். இப்போ ஆக்சுவலாக 5 வருஷம் பிஸ்னஸே பண்ணல. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சந்தோஷம் அன்றைக்கி நான் இருந்ததில்லை. பட் இது அத்தனைக்கு வழி வந்து அண்ணன் கொடுத்த வழிகாட்டு பிறகு நான் போனதுனால சான்ஸ் அமைஞ்சது. ஆண்டாள் கோயிலில் நான் எப்படி ஆண்டாளை பார்ப்பேன்னா, நான் போனதையுமே அம்மா வந்துட்டுங்கம்மா அப்படியே என்னுடைய வீடு மாதிரி தான் பார்ப்போம். போனால் சாமி மாதிரி இப்போல்லாம் பார்க்குறதே இல்லை. போனவே ஒரு சந்தோஷமாயிரும். இங்கிருந்து புறப்பட்டா எனக்கு 260 கிலோமீட்ரு. இங்கிருந்து கோயம்புத்தூர் ஏதாச்சும் வரணும் கூட, திருப்பூருக்கு கோயம்புத்தூர் வரணும் கூட 55 கிலோமீட்டர். எனக்கு கொஞ்சம் சிரமமாக யோசிப்பேன். ஆனால் அங்கே போகிறேன்னா எப்படி போகிறேனே தெரியாது, அவ்வளோ சந்தோஷமாக போவேன். பட் ஒவ்வொரு ட்ரிப்பும் நான் சாமியும் போடும்போது சொக்கலிங்க என் பக்கத்தில் நின்று நானும் ஒரு கும்பர் மாதிரி நினச்சி தான் கும்பிடுவேன். ஏன்னா அது மிகப்பெரிய ஆண்டவன் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. ரெண்டாவது, குடும்பத்தில் வந்து எப்பவுமே பிஸ்னஸில் இதை பொதுவான கருத்து, ஒரு இதுக்காக சொல்கிறேன். எனக்கு பிஸ்னஸில் வந்து திருப்பூர் பனியன் பிஸ்னஸ்னாவே ரொம்ப டென்ஷன். பிஸ்னஸ் லாஸ் ஆகும், கிளைம் ஆகும், ஏர் ஆகும், மாறி மாறி வரும், ப்ராஃபிட் ஹெவியாக வரும், மாறி மாறி வரும். பட் வீட்டில் எந்த காரணத்தை கொண்டு ஒரு துளி கூட வீட்டுக்குள்ளே போகும்போது நான் கோபத்தை காமிக்க மாட்டேன். முன்னாடி இல்லை, இப்போ இல்லை, எப்பவும் இல்லை. இது போக வந்து அண்ணன் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி சொன்னார். எப்பவுமே அப்படி தான் நான் பார்த்துட்ருக்கிறேன். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு கேன்சர்னு ஹாஸ்பிட்டலில் சொன்னதையுமே, அப்போ நல்லா பிஸ்னஸ் நடந்துட்டு இருந்த பிஸ்னஸை என்னை வளர்த்தின அம்மா அவங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் பிஸ்னஸ்னு இந்த மாதம் இருக்கிற பிஸ்னஸோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் செய்து புதுசாக புக் பண்ண வேண்டாம், எங்கள் அம்மா அவனை காப்பாற்றி தான் திரும்பி வருவேன்ட்டு ஒரு வருஷம் நான் கம்பெனிக்குள்ளே வரல. ஃபுல்லாக அம்மா கூடவே இருந்தேன். எங்கள் அப்பாவை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கேன். எங்கள் அப்பாவில் பயங்கரமான குடிகார், எங்கள் அம்மாவில் பயங்கரமாக அடிச்சிருக்காரு. நான் வெறும் 10வது படிச்சிருக்கிறேன் தமிழ் மீடியம். என்னுடைய இந்த ஸ்டைல் ஆஃப் வியூ எல்லாமே நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தரும் சந்திச்சு தந்து அதை நான் என்னுடைய பசங்களுக்கு நான் சொல்லுவேன். யாரெல்லாம் உங்களுக்கு திட்டுறக்கு இருக்காங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஏன்னா உங்களுக்கு ஒரு வெறி வரும் வாழ்க்கையில. திட்டினவங்களை வந்து முதல்ல நன்றி சொல்லுங்க. அவங்கள மட்டும் தப்பா நினைக்காதீங்க. அப்பதான் நீங்க முன்னுக்கு வெறி நினைப்பேன். ஏன்னா நான் முதல் வாங்கின ஷூ, பெல்ட்டு, கண்ணாடி, என்னுடைய காரு, பைக்கு எல்லாமே யார்கிட்டையும் நான் ஓசுவாங்கல. நான் வாங்கினா அடுத்தது நான் மட்டும் நானே வாங்கி நானே ஓட்டி பழகணும்னு நினைச்சேன். ரெண்டாவது, ஒன்ஸ் ஒரு பொருள் வந்துச்சுன்னா திருப்பி நம்ம கைவிட்டு போகக்கூடாதுன்னு நினைச்சேன். இன்னைக்கு வரல இப்படித்தான் இருந்துட்டு இருக்கு, எப்பவுமே இப்படித்தான் இருக்கும். ரெண்டாவது வந்து அப்பா அம்மா மாதிரியே மாமனார மாமியாவே நம்மளுடைய அப்பா அம்மாவை நினைச்சா அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மளுடைய மனைவி வந்து வெறும் 20 வருஷம்தான், 22 வருஷம்தான் அப்பா அம்மாவோட இருக்காங்க. நம்ம கூட 60-70 வருஷம் இருக்காங்க. காலம் பூரா நம்முடைய அத்தனை சுகம் அத்தனை சந்தோஷத்தையும் வந்து இப்படித்தான் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். எல்லா வகையான கோபத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம மனைவிட்டு தான் காமிப்போம். அவங்க அத்தனை ஏற்றுக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா நாம சந்தோஷமா பார்த்துன்னா அவங்க அதோட சந்தோஷமா இருப்பாங்க. என்னுடைய மாமனாருக்கு வந்து நான் மகனாத்தான் இருக்கிறேன். 3 புள்ள என்னுடைய மாமனாருக்கு, நான் 3வது மருமகன். அண்ணன் சொன்ன பிரகாரம் ஃபஸ்ட்டு பெரியவங்க நல்ல வீட்டில் இருந்தா நம்ம எல்லாம் நல்ல வீட்டுக்கு வந்துருவோண்டு. அவருக்கு வடகிழக்கு கடை என்னுடைய மாமியார் பேரில் நான் வாங்கினேன். இயற்கை என்ன பண்ணுச்சுன்னா அவங்களுடைய காலம் வந்து சரி முழுவதும் சந்தோஷமா அவங்க வந்துட்டு ஆண்டவன் எடுத்துக்கிட்டான். ஏன்னா இயற்கை சில விஷயத்தை ஏற்றுத்தான் ஆகணும். நம்ம வடகிழக்கு இடம் வாங்கி இப்போ வடகிழக்கில் வீடு எங்கள் மாமனாருக்கு நான் கட்டிகிட்டு இருக்கிறேன். அந்த வடகிழக்கு இடம் வாங்குறதுக்கு எங்கள் மாமனாட்ட பணம் இருந்தால் இந்த சூழ்நிலை அதனால பணம் கையில் போட்ட முடியல. அவரும் லேண்டில் நிறைய லாக் ஆகினாலும் இடம் விற்று நான் ஒரு பெரிய கோடிங்களாக என்ன சொன்னார் அன்னைக்கு அதை இடம் விற்றதையுமே ஃபஸ்ட்டு வந்து இடம் பணம் கொடுக்குற 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 3 சென்ட் நான் வாங்கினேன். அவர் ஊரில் அவர் வேண்டாம் வேணான்ட்டார். நீ எத்தனையோ வருஷமாக கஷ்டப்பட்டு நைட்டு முதல்ல சம்பாதிச்ச காசு இதை கூட எனக்கு கொடுத்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேண்டாம் இல்லை இல்லைங்க மாமா, நீங்கள் வாங்க நான் வாங்கினா நீங்கள் நல்லா இருந்தேன் நான் நல்லா இருக்கிறேன் அப்படியே இல்லை இல்லைங்க வாங்கி ஆகணும்னு. எங்கள் அப்பா இப்போ இறந்தாலும் எனக்கு பெரிய சந்தோஷம்னா அவர் எத்தனையோ சொத்து வாங்கினா அவங்க பேரில் என் மூலியமாக வாங்கினது எனக்கு பெரிய பயங்கர சந்தோஷம். நான் ரெண்டு அம்மா தான் சொல்லுவேன், எங்கள் அம்மாவே எங்கள் மாமியாரையும் அம்மான்னு தான் சொல்லுவேன். வீட்டில் குழந்தைகள் நான் அடிக்கவே மாட்டேன். எந்த காரணத்து கொண்டு கை வச்சு அதை வளர குழந்தைங்களுக்கு வந்து இதாக நினைப்பான்னு நினைப்பேன். கெட்ட வார்த்தை நான் முதல் பிஸ்னஸில் பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசுவேன். கச கசகசன்னு பேசுவேன். அது ஒரு ஸ்டைலாக வச்சுருந்தேன் நான். இப்போ தப்பித்தவரையும் கூட தூக்கத்துலேயே போகிறப்போ வரப்போ 2 வருஷமே என் வாயில் கெட்ட வார்த்தை வந்ததே இல்லை. அத்தனைக்குமே வந்து கிரெடிட்டு அண்ணன் தான். இது மாதிரி எல்லாரும் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறையா பேசலாம் இருந்தால் பட் இப்போ டைம் இல்லை, எல்லாம் போகணும். மாதிரி நிச்சயமாக எல்லாரும் எல்லா வகையிலையும் நல்லபடியாக சந்திச்சுக்கிட்டே இருப்போம். ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க.
நிச்சயமா மீட் பண்ணலாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன், நான் சொன்ன திருப்பியும் சொல்றேன், அந்த போட்டோவோட விஷுவலைஸ் பண்ணுங்க. ₹1 crore அப்படின்றது வந்து பேங்க் அக்கௌண்ட்ல மாதிரி இவர் விஷுவலைஸ் பண்ணலாம். பேங்க் அக்கௌண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜெராக்ஸ் போட்டோ காப்பி எடுத்து அதில் 1 lakh போட்டு கிரெடிட் 31/10/2015 இது வந்து பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸு அப்படின்னு போட்டு பார்த்து அதை ரெகுலராக பார்த்தாருன்னா 100% யூல் அச்சீவ் இட். அது சிரிக்கிற ₹1 crore மேட்டர் கிடையாது சார். நீங்கள் அந்த பணம் என் பையன் சொன்னால் பாருங்க, முதல்ல 1st அந்த ஃபஸ்ட்டு என்ன கூப்பிட்டு கேட்குறீங்க, என்ன சொன்னா என் பையன், பணம் வழங்க நமக்கு வரும், நம்ம செலவு பண்ணால் நமக்கு தான் திரும்பி வரும். எங்கள் வீட்டில் எப்பவுமே தான் சார் 50 rupees பண்ணால் ஆச்சு 100 rupees போடுன்னு சொல்லுவான் எங்கள் அம்மாட்ட அந்த ரோட்டில் போகிறவங்களுக்கு. ஏன்னா அவன் வந்து அதை என்ஜாய் அவனுக்கு அவன் எப்படி கடவுளாக எப்படின்னு தெரியாது எனக்கு, அவன் அதை வந்து ஃபீல் பண்ணிட்டான். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், விஷுவலைஸ் பண்ணுங்க, ஃபோட்டோவோட விஷுவலைஸ் பண்ணுங்க, நம்ம எல்லாமே நடக்கிறது நடக்கும் சார். வாழ்க வளமுடன். நான் விவசாய குடும்பத்தில் பிறந்து 23rd தொழிலுக்கு வந்தேன். அதிலிருந்து எனக்கு காண்டாக்ட் நல்ல காண்டாக்ட். நான் செய்கிற தொழிலுக்கு என்னை விட அதிகமானதாக பழகிருக்கிறாங்க. இப்போ வாஸ்துக்கு வந்தபோது தலை சிறந்த நிபுணர்கிட்ட எனக்கு சில ஐடியாக்கள் கிடச்சிருக்கு. நான் இன்னும் இதோட காண்டாக்ட் நிறையா கிடைக்கணும்ட்டு பொது சேவையில் ஈடுபடணும்ட்டு என்ன. இவங்க வந்து சாரை பொறுத்திருக்கு நல்ல ஃபேமிலி. இவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்திருக்காங்க, நிறைய ஆண்டாள் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு கிளைண்ட் ஆகிறாங்க. இப்போ இவங்களாம் நமக்கு கிடைச்சதுக்கு நம்ம ஆண்டாளுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துருக்கோம்.